வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1லிருந்து ஒரு துணை பாடம் பார்க்க போகிறோம். அதனோட தலைப்பு என்ன சத்தம். இந்த துணை பாடம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மரபு சொற்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒலி மரபு சொற்கள், அதாவது பறவைகள் விலங்குகள் ஒலி எழுப்பும் இல்லையா, கத்தும் ஓசை எழுப்போம் இல்லையா, அந்த ஓசையோட பெயர்களை தெரிஞ்சுக்க போகிறோம். விலங்குகளோட இளமை பெயர்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வினை மரபு சொற்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து இந்த பறவைகள் விலங்குகள் வாழக்கூடிய இருப்பிடம் இருக்கு இல்லையா, அந்த இருப்பிடத்தோட பெயர்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது பாடத்துக்குள்ளே போகலாம். அன்று ஞாயிற்றுக்கிழமை, பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றான். ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தனர். செழியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகளின் அலப்பும் அலப்பறை ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செழியன் அப்படின்ற ஒரு சிறுவனும் அவங்க பாட்டியும் காட்டுக்கு ஆடுகளை மேய்க்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே விடுமுறை தானே, அப்போ விடுமுறைன்றதால அவங்க ஆடு ஓட்டிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஆடை காட்டின் ஓரமாக மேய விட்டுட்டு இந்த செழியன் என்ன பண்ணுறான், ஒரு மரத்தடியோட கீழே உட்கார்ந்துட்டு அந்த காட்டோட அழகை ரசித்து பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த மரத்தோட மேலே என்னாச்சு, குரங்குகள் எல்லாம் சத்தம் எழுப்புது, அலப்பறை, அது அலுப்பும், குரங்குகள் வந்து அலுப்பும், அந்த ஓசையை வந்து அலுப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அப்போ இந்த குரங்குகளோட அந்த அலுப்பும் சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப எரிச்சலாயிடுச்சு. என்ன பண்ணுறான், அந்த மரத்தடி கீழே உட்காந்துட்டு இருந்தான் இல்லையா, அங்கேருந்து எந்திரிச்சு இன்னொரு மரத்தடிக்கு போகிறான். அருகிருந்த மரங்களில் அணில்கள் ஓடிப்பிடித்து விளையாடின. அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கூ குக்கூ என்ன கூவியது. குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். திடீரென ஆடுகள் மேமே என கத்தும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான். அருகில் பச்சை புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. அங்கே குரங்கு அலுப்பும் சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணா, இவன் வேற ஒரு மரத்துக்கடியில் வந்து உக்காந்துட்டான் இல்லையா. உட்காந்த உடனே அங்கே பக்கத்தில் நிறையா மரங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மரங்கள் மேலே அணில்கள்லாம் என்ன பண்ணிச்சு, ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறத இவன் பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தில் குயில் உட்காந்துட்டு, ஒரு குயில் உட்காந்துட்டு என்ன பண்ணுது, குக்கூ குக்கூ அப்படின்னு கூவுது. அதோட அந்த சத்தத்தை கேட்டு அதனோட ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லையா, குயில் கூவுச்சுன்னா அதை கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அந்த ஒலியை கேட்ட உடனே. அவன் என்ன பண்ணுறான், கொஞ்ச நேரம் அப்படியே ஓய்வு எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அங்கேயே படுத்துட்டான். திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அங்கே அவன் ஓட்டிட்டு வந்த அந்த ஆடுகளோட சத்தம் கேட்குது. உடனே என்ன பண்ணுறான், பதற்றத்தோட எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்த உடனே அங்கே என்ன பார்க்குது, ஒரு புதர் இருக்குது. அந்த புதருக்கு பக்கத்தில் ஒரு நரி என்ன பண்ணுது, இந்த ஆடுகளை எதையாவது ஒன்று கொண்டு சாப்பிடலாமா அப்படின்னு நேரம் பார்த்துக்கிட்டு காத்துட்ருக்க மாதிரி நிற்குது. இதை வந்து செழியன் பார்த்துட்டான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அந்த நரியை பார்த்து பயப்படாமல் அங்கே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து வளைச்சி வில்லாக மாத்துறான். அந்த வில்லை எடுத்து என்ன பண்ணுறான், அம்பு எழுதுறான், அம்பை எய்தான். உடனே அந்த அம்பு பட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த நரி ஊளையிட்டுக்கிட்டே ஓடி போச்சு. அடுத்து செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான். தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகி விட்டது. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளியது, ஆந்தை அலறியது, கீரி பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது, மயில் அகவியது,
பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது. இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. தன் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான். பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கம்மங்கொல்லையில் வண்டுகை முரளும் ஓசை கேட்டு கொண்டிருந்தது. உடனே என்னாச்சு, செழியன் வந்து காட்டுக்குள்ள ஆடு எல்லாம் மேய்ச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, பாட்டியும் அவனும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ போகிற வழியில் என்ன ஆகுது, தூரத்தில் அது காடு இல்லையா, அப்போது தூரத்தில் எங்கோ ஒரு இடத்துல இருந்து சிங்கம் முழங்குற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த செழியனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அதே மாதிரி காடே பரபரப்பாயிடுச்சு. ஏன்னா சிங்கம் தானே அந்த காட்டோட ராஜா. இப்போ அது ஒலி எழுப்புது, அது வந்து முழங்குது, அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு எங்கே அந்த காடே பரபரப்பாக இருக்குது. பறவைகள்லாம் என்ன பண்ணுது, ரக்கைகளை பட பட அப்படின்னு அடிச்சுக்கிட்டே அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு போயின்னு வந்துட்டுருக்கு. யானை வந்து பிளிருது. ஆந்தையோட அலறக்கூடிய சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் கீரி பிள்ளையும் செடியோட மறைவிலிருந்து ஓடிடுது. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே ஓடுது. மயில் அகவியது. மயில் வந்து அகவக்கூடிய அந்த ஒலியும் கேட்குது. பாம்பு வந்து என்ன பண்ணுது, தன்னோட புற்றிலிருந்து வெளியே வந்து சீறுது. குதிரை கணக்குது. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்கும்போது இந்த செழியனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பயமாயிட்டு பயந்துட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாக்கு வறண்டு போயிட்டு ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகுது. உடனே என்ன பண்ணுறான், அவன் வச்சுருந்த தண்ணியை குடிக்கிறான். குடிச்சிட்டு என்ன பண்ணுறான், பாட்டி கூட வீட்டுக்கும் செல்ல வழியில் ஒரு கம்மங்கொல்லை வருது. அங்கே வண்டுலாம் என்ன பண்ணுது, முரளும் சத்தம் கேட்குது. இப்போ இந்த வண்டுகள் எழுப்பக்கூடிய ஓசைக்கு முரளுதல் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க, சரியா. அதுக்கப்புறம் ஊருக்கு அருகே போயிட்டாங்க. ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது. செழியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்திலிருந்த பசு கத்தியது. செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் விட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான். அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார். வாழை தோட்டத்திலிருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்துவிட்டு வந்தான். அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான். அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டை கடந்து ஊருக்கு அருகில் வந்துடுறாங்க. அப்புறம்தான் இந்த செழியனுக்கு என்னாச்சு, பயமாக இருக்கும் இல்லையா, நிறைய மிருகங்கள்லாம் கத்துனா பயமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் செழியனுக்கும் பயமாக இருந்தது. அவனை கூட நெருங்கின உடனே அவனுக்கு அந்த பயம் தெளிஞ்சிடுச்சு. உடனே என்ன பண்ணுறான், தன்னோட வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவன் பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பசு என்ன பண்ணுது, அந்த தொழுவத்திலிருந்து இவனை பார்த்த உடனே கத்துது. உடனே இவன் என்ன பண்ணுறான், செழியன் அந்த ஆளெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆட்டுப்பட்டியில் ஓட்டிட்டு போய் ஆட்டுப்பட்டியில் கட்டிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு காட்டிலெலாம் என்னென்னலாம் நடந்துச்சு, இவன் என்னென்னலாம் பார்த்தான் அப்படின்றதெல்லாம் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, நீ துணிச்சலாம் இந்த மாதிரி நரியெல்லாம் ஓட்டியிருக்க, பயம் இல்லாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாராட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஆடுகள்லாம் கட்டிட்டு வாழை தோட்டத்தில் தண்ணீர் தொட்டியிருக்க அங்கே போய் குளிச்சுட்டு வரான். அம்மா வந்து முறுக்கு கொடுக்குறாங்க. நம்ம பள்ளியை விட்டு போகும்போது சாயந்தரத்தில் நிறைய தின்பண்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கும் முறுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு தங்க இருக்கா, அந்த தங்க பேர் பூழி. அவளுக்கு அம்மா என்ன கொடுத்துருக்காங்க, பால் கொடுத்துருக்காங்க. அதை பருகிட்டு உட்காந்துட்ருக்கா. சிறிது நேரத்திற்கு பிறகு செழியனையும் பூவிழியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர். பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார். இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். எலியும் எலி குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டனர். எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது. இப்போ சிறிது நேரத்துக்கு பிறகு என்னாச்சு, இவன் குளிச்சுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்க, பூவிழி அதாவது அவளோட தங்கச்சி, அதுக்கப்புறம் பாட்டி, இவங்க மூணு பேரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. அம்மாவோட குரலை கேட்டதும் எல்லாரும் போய் சாப்பாடு உண்டனர், சரியா, உணவை உண்டனர்.
அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே அவங்க பாட்டி நமக்கும் நம்ம பாட்டிலாம் கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்க பாட்டி கதை சொல்கிறாங்க. அவங்க ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எலியும் எலியோட குஞ்சும் கீச் கீச் அப்படின்னு சத்தம் போடுது. இந்த எலியோட சத்தம் பாட்டிக்கு, அதாவது இப்போ நம்ம ஒரு கதை சொல்கிறோம் இல்லை ஒரு பாட்டு பாடுறோன்னா பின்னாடி இசை வரும் இல்லையா, மியூசிக் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கதைக்கு பின்னணி இசை சேர்ப்பது மாதிரி அந்த எலியோட சத்தம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான். அங்கே பூனை ஒன்று சீறுவதை கண்டு நாய் குறைத்த காரணம் அறிந்தான். இரண்டையும் அருகில் இருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டான். பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர். கொய்யா தோப்பில் இருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண்விழித்தான் செழியன். கா கா என காகமும் தன் பங்குக்கு கரைந்தது. செழியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான். தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான். அந்த இரவில் என்னாச்சு, நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது. நம்ம வெளியே வந்து பார்க்குறான், அங்கே என்ன ஆகுது, ஒரு பூனையும் சீருது. அப்போ தான் அவனுக்கு தெரியுது நாய் எதுக்காக குறைச்சிது அப்படின்னு. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், ரெண்டையும் கல் எடுத்து விரட்டி விடுறான். அந்த ரெண்டும் என்ன பண்ணுது, நாயும் பூனையும் தென்னந்தோப்பு பக்கமாக ஓடி போகுது. அதுக்கப்புறம் இவன் வந்து படுக்க வரான். அதுக்குள்ளே அவங்க பாட்டியும் தங்கையும் தூங்கிடுறாங்க. இப்போ இவன் கொய்யா தோப்பில் இருந்து அந்த மரத்து மேலிருந்து என்னாச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, பொழுது விடிஞ்சிச்சின்னு சொல்ல வராங்க. ஓ கொக்கரக்கோ கொக்கரோன்னு கோ சேவல் கூவுது, அதோட ஓசையை கேட்டு கண் விழிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே காக்காவும் தன்னோட பங்குக்கு கரையுது. இவன் ரொம்ப உற்சாகமாக என்ன பண்ணுறான், எந்திரிச்சு தன்னோட காலை கடமைகள்லாம் இருக்கும் இல்லையா, பல் விளக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், இதெல்லாம் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறான், அதாவது பள்ளிக்கு கிளம்புறான். ரொம்ப ஆர்வமாக பொண்ணு, நேற்று என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் நம்மளோட நண்பர்களோட பகிரும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நமக்கு. இப்போ அந்த ஆர்வத்தோட இவன் பள்ளிக்கு கிளம்பி போகிறான். இப்போ இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய மரபு சொற்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிக்க, செழியன் ஆடுகளை காட்டிற்கு ஓட்டி செல்ல காரணம் என்ன? எதுக்கு செழியன் காட்டிற்கு ஓட்டி போகிறான், ஆடுகளை மேய்க்கிறதுக்காக, ஆடுகள் உணவு உண்ணணும் இல்லையா, இப்போ அதுக்காக இவன் என்ன பண்ணுறான், காட்டுக்கு ஆடுகளை மேய்ச்சலுக்காக காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். செழியன் செய்தவற்றை உமது சொந்த நடையில் கூற சொல்கிறாங்க. செழியன் என்னென்னலாம் செஞ்சான், காட்டுக்கு போனால் இந்த ஆடுகள் எல்லாம் மேய விட்டான், மேய்ஞ்சிட்டு இவன் வந்து ஓய்வெடுத்தான். அதுக்கப்புறம் அந்த ஆடுகளை நரி தாக்க வரும்போது வில்லெடுத்து அம்பு எய்தி அந்த ஆடுகளெல்லாம் காப்பாற்றினான். ஆடுகள்லாம் பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் ஒப்படைச்சான் இல்லையா. இப்போ இதெல்லாம் உன்னோட சொந்த நடையில் எழுதணும். இப்போ இந்த பாடத்துலேருந்து நம்ம என்னெல்லாம் மரபு சொற்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு தடவை பார்க்க போகிறோம். குரங்குகள் அலுப்பும், சரியா, குரங்கோட ஓசையை அலுப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரங்குகள் அலுப்பும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டாவது பத்தியில் குயில் கூவும், அடுத்து ஆடுகள் கத்தும், நரி ஊளையிடும், அம்பை எய்தான். இந்த பத்தியில் பறவைகள் ரக்கைகளை படபடவென்று அடித்தது, சிங்கம் முழங்கும், கீரி பிள்ளை, மயில் அகவியது, பாம்பு சீரியது, குதிரை கனைத்தது, தண்ணீரை குடித்தான் கம்மங்கொல்லை, வண்டுகள் முரளும். இதெல்லாம் நம்ம இந்த பத்தியிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் யானை பிளிரியது, ஆந்தை அலறியது, பசு கத்தியது, பசு என்ன பண்ணும், கத்தும், ஆடும் கத்தும், மாடும் கத்தும். அடுத்தது ஆட்டுப்பட்டி, மாட்டு தொழுவன்னு சொல்லணும், ஆட்டுப்பட்டின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் முறுக்கை தின்றான், பால் பருகினான், பால் பருகுதல், பால் பருகினான்னு சொல்லணும், பால் குடித்தான்னு சொல்லக்கூடாது, பால் பருகினான் அப்படின்னு சொல்லணும். உணவை உண்டனர்,
அடுத்து எலி குஞ்சு, பூனை சீரும், நாய் குறைக்கும், சேவல் கூவும், குயிலும் கூவும் சேவலும் கூவும். சரியா? அடுத்தது காகம் கரையும். இப்போ இந்த மாதிரியான மரபு சொற்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதையை முழுசாக படித்து பாருங்கள். இதில் இருக்கிற மரபு சொற்களெல்லாம் எழுதி பாருங்கள். மிகவும் நன்றி மாணவர்களே.